அன்பான மாணவ மாணவிகளே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் குருகுலம் என்ற நிகழ்ச்சியின் அடிப்படையில் கல்வி அமைச்சையும் தேசிய கல்வி நிறுவனம் ஒன்று இணைந்து இன்றைக்கு புவியியல் பாடத்துக்கான இலங்கையின் பாறைகளும் கணியங்களும் என்ற கற்பித்தல் அம்சங்களை நாங்கள் இன்று தெளிவாக நாங்கள் நோக்கப் போகின்றோம் இந்த அடிப்படையில் மாணவர்கள் இந்த பாட அளவுக்குள் உள்நுலையெல்லாம் இதில் தேர்ச்சி என்ற ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது பொதுவாக இலங்கையின் பகுதிய தரைத்தோற்றங்கள் கூறுகளையும் பகுதிய தரைத்தோற்றம் என்று சொல்கின்ற போது அங்கு மலைநாடுகளோடு சேர்ந்த அம்சங்களையும் ஏனைய அன்றாமொழி பிரதேசத்தையும் தாழ்வான நிலங்களையும் நாங்கள் இந்த பகுதி அம்சங்களில் இருந்து தரைத்தோற்ற அம்சங்களோடு தொடர்படுத்தி பார்க்கலாம் அதோட அந்த கூறுகளையும் பண்புகளையும் செயல்முறைகளையும் நுணுகி ஆராய்ந்து அவற்றினை எவ்வாறு பேணி பாதுகாக்கலாம் என்ற அவசியத்தை இந்த பாடத்திலிருந்து நாங்கள் கட்டாயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் தேர்ச்சியை மாணவர்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்ச்சி மட்டம் உண்மையில் இலங்கையின் பாறைகள் என்ன நிலையில் காணப்படுகின்றன பாறை வகைகள் என்ன பாறைகளில் தோற்றம் அம்சங்கள் என்ன என்ற விடயத்தையும் அடுத்த கணிப்பொருட்கள் எவ்வாறு வித்தியாசமான கணிப்பொருட்கள் புயிர மேற்பரப்பில பாறைகளில் காணப்படுகின்றன என்ற அம்சங்களையும் மண் ஆகிய தன்மையினை பரிசீலிக்கின்ற முறையையும் தான் இந்த தேய்ச்சி மட்டத்திலிருந்து நாங்கள் எடுத்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வரலாம் மாணவர்கள் அவதானித்து கொள்ளுங்கள் இந்த கற்றால் பெறுபவர்கள் என்ற விடயத்தை அவதானிக்கின்ற போது இலங்கையின் பாறையின் பரம்பலையும் அவற்றின் தன்மையினையும் விவரிப்பர் அவை இலங்கையில் காணப்படுகின்ற பாறை எந்த நிலையில் பரம்பி காணப்படுகின்றன அதன் தன்மைகள் என்ன அதன் வகைகள் என்ன என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சற்று விரிவாக எடுத்து நோக்கினால் அந்த உரிய கற்றல் பருவத்தை நாங்கள் அடையக்கூடிய தன்மையில் மாணவர்கள் அடையலாம் இலங்கையின் கணிப்பொருள் பரம்பல் விளங்கிக் கொள்வதற்காக எந்த இடத்துல இலங்கையில் கணிப்பொருட்கள் காணப்படுகின்றன அவை இந்த கணிப்பொருள் எந்த அளவில் காணப்படுகின்றன என்ற நிலையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி இளங்கட மண்பகையின் பரம்பரையும் அவற்றின் தன்மையும் விளக்கலாம் ஈரவளையத்தில் இருக்கிற மண்பகையையும் உலர் வளையத்தில் இருக்கிற மண்பகையையும் நாங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்வதற்கு மண்பள பாகுபாடும் மண்ட தன்மையும் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது அப்போ இதுவரையில் நாங்கள் தேய்ச்சி தேய்ச்சி மட்டம் நாங்கள் கற்றல் பருவற்று அடிப்படையில் நோக்கின விடயங்கள் இருந்து நாங்கள் பாட அளவுக்குள் உள் உள்நுழையலாம் இந்த தன்மையில் புவிர கட்டமைப்புற சிறப்பு அம்சங்களில் மிக முக்கியமான அம்சத்தை நாங்கள் எடுத்து போகிறோம் இலங்கையில் காணப்படுகின்ற பாறைகளில் எங்களுக்கு தொண்ணூறு வீதமான பாறைகள் தொல் பாறைகளாக காணப்படுகின்றன இந்த தொல்பாறைகளை பற்றி இதில் உள்ள அப்புறம் வருகின்ற கற்றல் நடவடிக்கைகளில் படங்களை கொண்டு நாங்கள் அவதானிக்கலாம் அவன் இந்த கேம்பிரியன் காலத்துக்கு உட்பட்டவையாக இது காணப்படுகின்றன இந்த பாறைகள் வந்து மூன்று தெளிவான வளையங்களாக நாங்கள் வகைப்படுத்தி நோக்கலாம் இந்த மூன்று வகையான வளையங்களில் நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது பொதுவாக ஒன்று விஜயந்தகுதி பாறைகள் இது இலங்கையில் எந்த பிரதேசத்தில் அமைய பெற்று காணப்படுகிறது என்பதை நாங்கள் படத்தின் ஊடாக நாங்கள் சற்று விளக்கமாக பார்க்க போகின்றோம் அடுத்த விஷயம் உயர்நில தொடர் உருமாறிய பாறைகள் என்று சொல்லப்படுகின்ற பாறைகள் மூன்றாவது வன்னி தொகுதி பாறைகள் என்ற அடிப்படையில் மூன்று பிரிவுகளாக நாங்கள் அடுத்து நோக்கலாம் பாருங்கள் மாணவர்கள் இலங்கையின் பிரதான பாறை தொடர் இப்போ நாங்கள் சொல்லப்படுகின்ற பாறை தொடரில் இந்த பகுதியில் காணப்படுகின்ற மாணவர்கள் அவதானித்து கொள்ள வேண்டும் இந்த பாறைகள் வந்து உயர்நில பாறை தொடராக இருக்கின்றது வன்னி தொகுதி பாறைகளை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அது ஏனே சுன்னக்கல் பிரதேசங்களோட காணப்படுகின்ற தன்மையோட அமையப் பெற்று காணப்படுகின்ற பகுதியை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அப்போ இங்கே விஜயந்தொகுதி பாறைகள் அமையப்பெற்று காணப்படுகின்ற பகுதியை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் இலங்கையில் பிரதான பாறைகள் என்ற வலையத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது மாணவர்கள் படங்களை கொன்ற விளக்கத்தையும் படங்களை கொன்ற பாகுபாடும் அந்த இடம் இங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது எந்த பிரதேசத்தை உள்ளடக்கி காணப்படுகிறது என்பதை வித்தியாசமான கலர்களை கொன்று இங்கு இனம் காட்டப்பட்டிருக்கின்றது பிரதான மூன்று வகையான பாறையும் இந்த விளக்கத்தை நாங்கள் இதிலிருந்து விட்டு நோக்கலாம் இதில் அமைவிடத்ததை நாங்கள் தெளிவாக எடுத்து பார்க்கின்றோம் பாருங்கள் ரெண்டு விதமான படங்கள் இங்கே போடப்பட்டிருக்கு இந்த ரெண்டு விதமான படங்கள்லையும் இதில் காணப்படுகின்ற அமைவிடங்களில் இந்த பாறைகள் இந்த மூன்று பிரதான பாறைகளும் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை இந்தியா இலங்கையோடு இருக்கின்ற பாறைகளின் அமைவிடங்களை இந்த படங்கள் எடுத்து காட்டுகின்றது இப்போ நாங்கள் எடுத்து பார்க்கின்ற விடயம் என்னென்று சொன்னால் இந்த உயர்நில தொடர் பாறைகள் என்று சொல்லப்படுகின்ற பாறைகள் பொதுவாக அடித்தள பாறைக்கு அமைந்த பாறைகளாலும் உருமாறிய பாறைகளாலும் தீப்பாறையாலும் ஆக்கப்பட்டிருக்கின்றது மாணவர்களுக்கு தெரியும் தீப்பாறை என்பது பாறையின் உட்பகுதியிலிருந்து தள்ளப்பட்ட குழம்பு இப்போ நாங்கள் தீப்பாறையை நாங்கள் மதர் கொண்டு நாங்கள் சொல்லலாம் தாய்ப்பாறை இந்த மத்திய மலைநாட்டில் பரம்பிக்கான மிக பண்டே பாறையாகவும் இது காணப்படுவதை பல்வேறு விதமான அறிஞர்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த பாறைகளில் நாங்கள் பொதுவாக எடுத்து பார்க்கலாம் திருவண்ணாமலை அண்டிய ஒடுக்கமான பகுதி பாருங்கள் இந்த பகுதியிலிருந்து நாங்கள் எடுத்து பார்க்கின்ற ஒடுக்கமான பகுதியிலிருந்து மாவழி நதி பள்ளத்தாக்கு வழியே மத்திய மலைநாட்டின் ரக்வானை குன்றை ரக்வானை கொண்டு மாணவர்கள் பொதுவாக எங்கே இருக்கி இந்த மாவட்டத்தில் இருக்கி மாணவர்கள் சொல்லலாம் என்ன ஒன்று ரெண்டு மாவட்டத்தில் ரக்வானை குண்டு இருக்கின்றது உண்மையில் திருவண்ணாமலை எங்கே இருக்கின்றது கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்றது அவை கிழக்கு திருவண்ணாமலை ஒரு மாவட்டமாக இருக்கின்றது ரக்வான குண்டு இங்கே இருக்கின்றது மாஹலி அங்க படுக்க எங்களுக்கு இங்கே காணப்படுகின்றது பள்ளத்தாக்கு இந்த பரப்பை தாண்டி அம்மாந்தோட்டை வரையில் ஒடுக்கமான பகுதியாக இது அமைந்து காணப்படுகின்ற தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் ஆகவே இந்த ரக்வான குண்டுக்கும் திருவண்ணமலையில் இருக்கின்ற பாறைக்கும் கடுகண்ணா அமைக்கும் இடையில் எவ்வாறான தொடர்புகளோடு காணப்படுகின்றது என்பதை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம் இந்த அடிப்படையிலான் இந்த உயர்நில பாறை தொடர் நான் காட்டப்பட்டிருக்கின்றது உழவு இந்த பாறை தொடரும் இந்த அடிப்படையான அம்சங்களை வைத்துத்தான் காட்டியிருக்கின்றது இப்போ இந்த பாறை வகைகளை நாங்கள் இந்த படத்திலிருந்து போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருவாட்ட தண்ணியில் அமைப்பில் இளையமைப்பில் வடிவத்தில் அமைந்து காணப்படுவதை இந்த வழக்கு படம் எடுத்து காட்டுகின்றது ஆகவே இந்த உயர் நில பாறையை பெரும் பிரிவாக நாங்கள் பிரிக்கலாம் உண்மையில் தொடற்பாறை என்று சொல்ல கொண்டலைட் பாறைகளையும் சனவ்பாறைகளையும் நாங்கள் கொண்டு காணப்படுகின்றன இந்த ரெண்டு பாறையையும் இந்த கொண்டலைட் பாறைகள் என்று சொல்லப்படுகின்ற பாறை பொதுவாக அடையல் பாறைகளில் உருமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டதின் காரணமாக உருவாக்கப்பட்ட பாறையாக இருக்கின்றது இந்த வெள்ளை நிற புலிகளை கொன்று கருங்கல் வகையில் இது ஒன்றாக இருக்கின்றது நீங்கள் பார்த்த படத்தில் இருந்து நீங்கள் அவதானிக்கலாம் அது மட்டுமில்லை சுண்ணக்கல் பாறையையும் உள்ளடக்கி இருக்கின்ற நைல்ஸ் பாறையையும் உள்ளடக்கி காணப்படுகின்ற பாறையாக இது காணப்படுகின்றது இந்த சனோகைட் பாறைகள் வந்து இது பொதுவாக கரங்கள் வகையை சார்ந்திருக்கின்றது இந்த பாறைகள் இது அதிக அளவில் மத்திய மலைநாட்டில் தென்பகுதியில் ரக்குவானை மலைத்தொடர் மத்திய பகுதியில் கொண்டு காணப்படுகின்ற பாறையாக இருக்கின்றது புழுத்தோட்டை குன்றுகள் அப்புத்தலை குன்று ஆகியன முழுமையான பாறைகளை கொன்று காணப்படுகின்ற பாறையாக இது அமையப்பெற்று காணப்படுகின்றன அடுத்தது பார்க்கலாம் உயர்நில தொடர் உருமாறிய பாறை இந்த உயர்நில தொடர் உருமாறிய பாறையாக உருவாக்கப்படுகின்ற பாறைகள் இந்த படத்தில் அவதானிக்கின்ற போது இந்த பிரதேசம் முழுக்கையும் இது உள்ளடக்கப்பட்ட ஒரு பாறையாக இது காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அடுத்த ரெண்டாவது பகுதியாக நாங்கள் அவதானிக்கின்றடையத்த மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உண்மையில் வன்னி தொகுதி இந்த வன்னி தொகுதியில் தொடர் பாறைக்கும் மகசின் அடையல் பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியாக நாங்கள் அந்த படத்தில் கூட அவதானித்தோம் இந்த பகுதிகள் இந்த பாறை காணப்படுவது இவற்றுக்கு இடையில் காணப்படுகின்ற சிதலில் உள்ள உருமாரிய பாறை எச்சங்கள் உண்மையில் இந்த நைஸ் பாறைகள் மெக் நைட் ஆகிய பாறைகள் பகுதியை இது கொண்டு காணப்படுகின்றன இந்த பாறைகளில் மூன்று பிரதான பகுதியையும் நாங்கள் எடுத்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இது உண்மையில் புத்தளம் ஆண்டிகம தப்போவ பகுதிகளை உள்ளடக்கிய யுராசு படிகளை காணப்படுகின்ற ஒரு முக்கியமான பகுதியாக இது காணப்படுவதை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம் இப்போ வன்னி தொகுதியை நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த ரெண்டு படமும் இந்த வன்னி தொகுதி பகுதியை எடுத்து காட்டுகின்றது அவை இந்த வன்னி தொகுதியில் இருக்கின்ற பாறைகள் இவ்வாறான தன்மையை கொண்டு கா அவதானிக்கப்படுவதை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம் அவை அடுத்த பகுதியை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் உண்மையில் பிகேன் தொகுதி அதாவது தொடர் பாறைகளை நாங்கள் அவதானிக்கின்ற போது இந்த விஜயன் பாறைகள் தீப்பாறை உருவா உருமாற்றத்துக்கு உள்ளாக்கி உருவாகியிருக்கின்ற பாறையாக இருக்கின்றது பொதுவாக உயர்நிலத்திற்கு கிழக்காக காணப்படுகின்ற இந்த கரனியோயிட் நைஸ் மிக்ராய்ட் போன்ற சுண்ணக்கல் சிலிக்கேட்டு பாறைகளை கொண்டு இது இருக்கின்றது இது பாறைகள் கேம்பிரியன் காலத்துக்கு உட்பட்ட பாறையாக இந்த விஜயன் தொடர் பாறைகள் பொதுவாக பெற்று காணப்படுவதை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம் இந்த பாறைகளும் உருமாறிய போது இப்பாறைகள் உள்ள கணிப்பொருட்கள் பனிங்குரு தன்மையை பெற்றுவிட்டதால் இப்பாறையின் பெரும்பகுதி பட்டை பாறைகளாகவே இது காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம் இந்த விஜயன் தொகுதி உருமாறிய பாறையை இலங்கையில் இந்த பகுதியிலிருந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது மாணவர்கள் விளக்கப்படங்களை கொன்ற இடங்களை கவனத்தில் கொண்டுதான் நாங்கள் கற்பிக்கின்ற போது விளக்கப்படங்களினூடாக நாங்கள் அதனை விரிபடுத்துகின்ற போது காட்டுகின்ற போது அந்த பிரதேசம் எதுக்குள்ளே உள்ளடக்கப்படுகின்றது டிஜய் இந்த உருமாறிய பாறை என்பதை இந்த அம்புக்குறி காட்டப்பட்ட ரெண்டு படத்துக்கும் இந்த பிரதேசத்தில் நாங்கள் கலராக அடையாளமிடப்பட்ட பகுதியை மாணவர்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் ஆகவே இந்த தன்மைகளில் இருந்து அம்சங்களிலிருந்து அடுத்த பகுதியை நாங்கள் படிக்கலாம் இந்த அடையல் பாறைகள் இந்த அடையல் பாறைகள் என்று நாங்கள் சொல்கின்ற போது இது உயில காலத்தில் பிந்திய பாறையாக இருக்கின்றது இந்த பாறைகள் அடைகளால் காணப்படுகின்ற அதாவது யுராசிக் பாறைகளாகவும் மாயின் பாறைகளாகவும் பிளத்தோசின் கால வண்டல் மற்றும் அண்மை கால வண்டல் படிவுகளை உள்ளடக்கிய பாடைகள் பாறைகளாக காணப்படுகின்றன உண்மையில் நாங்கள் சாதனமான அடையல் என்று சொல்கின்ற போது ஏதாவது ஒரு பிரதேசத்தில் புவிர மேற்பரப்பில் இருக்கின்ற உரிவுக்கருவிகள் புற விசைகளால் கொண்டு செல்லப்பட்டு படையோடப்படுகின்ற பொருளை அடையல் என்று சொல்லலாம் நீங்கள் இலங்கையை பொறுத்தளவில் மாணவர்கள் அவதானிக்க வேண்டும் இலங்கையில் எங்களுக்கு நதி இருக்கின்றது அந்த நதிகள் ஒவ்வொன்றும் அது சுமந்து வர சுமைகளோடு அந்த அடையல் பாறைகள் கொண்டு செல்லப்பட்டு அங்கு காணப்படுகின்ற பாறைகள் பொதுவாக அடையல்களாக எடுத்தாலும் நாங்கள் பொதுவாக இங்கு மைசின் காலத்தில் இங்கு வந்து பிளேத்தோசின் கால வண்டல் மண்களை அண்மைக்கால வண்டல் படிவுகளை உள்ளடக்கிய பகுதியாக இதனை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அடுத்தது இதில் ஜுராசை கால பாறைகளில் ஏற்படுகின்ற தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இது தப்போவ ஆண்டிகம்மை ஆகிய பகுதிகளில் பாறைகள் நாங்கள் இலங்கையில் அவதானிக்கலாம் இந்த பகுதியில் இது சரிவாக காணப்படுவதை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம் இந்த கால படிவுகள் கீழ்நோக்கிய ஏற்பட்ட புளவு படுக்கைக்குள் ஒரு பாற கிழக்கு அமைந்து காணப்படுகின்ற பாறை இந்த பாறைகளில் இப்புளவு காலத்தில் தக்க நரிமலை கொழம்போ கொழம்போடு இமய மடிப்புறள் மேற்கு கரையோர மலைத்தொடர் மேலுயற்சி காரணமாக இருந்த புலவாக்கம் என்பன நிகழ்ந்த காலத்தில் இப்போ எங்களுக்கு தெரியும் கண்டங்கள் நகைச்சிக்குள்ளாக்கப்படுகின்ற போது அந்த அடையல் பாறைகள் எவ்வாறு நெருக்கப்பட்டு மேமல தோற்றம் பெற்றன புற புலவாக்கம் எவ்வாறு நிகழ்ந்தன அந்த தன்மைக்கு ஏற்ப இது எவ்வாறு உருவாக்கம் பெற்றிருக்கலாம் என்ற கருத்தினை குளரண்டம் கருத்தை குறிப்பிட்டன எங்கட இளங்கட இந்த இடத்துல மாணவர்கள் அவதானிக்கணும் இளங்கட பொய்ச்சிருவியல் ரீதியான காலங்களையும் இளங்கட தோற்ற வளர்ச்சி அடிப்படையில் அடம்ஸ் வாடியா குளரண்ணம் விதானகி போன்ற ஆய்வாளர்கள் இலங்கையின் தோற்றங்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றன என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த புலவாக்கம் என்ற கருத்தினை பொதுவாக இது ஏற்பட்ட காலத்தில்தான் இது இந்த பிரதேசத்தில் பாறைகள் தோற்றம் பெற்ற கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் அடுத்த மாணவர்கள் அவதானிக்க வேண்டும் மயோசின் பாறைகள் இது உண்மையில் புத்தளம் எங்களுக்கு இலங்கையில் எங்கே இருக்கின்றது தெரியும் பரந்தன் வடபகுதியில் எங்களுக்கு இருக்கின்றது இப்போ அந்த கோடு பாருங்கள் புத்தளத்துக்கும் பரந்தனுக்கும் முல்லைத்தீவுக்கும் பகுதியில் இருக்கின்ற சிறு நகரங்களை இணைக்கின்ற கோட்டுக்கு வடக்கே இலங்கையின் வடபாகத்தில் வடமேற்கு பாகத்தில் சுண்ணாம்பு பாறை தொகுதியில் பரந்து காணப்படுகின்ற தான் இந்த மயசூன் பாறைகள் அமையப்பெற்று காணப்படுகின்றன அவை எங்களுக்கு இந்த பாறையை பற்றி சொல்லக்குள்ள ஒன்று புத்தளம் எங்களுக்கு தெரிய வேண்டும் பரந்தம் தெரிய வேண்டும் முல்லைத்தீவு பெரிய வேண்டும் அதுக்கு வடமேற்கு பகுதியில் அமையப்பெற்று காணப்படுகின்ற பாறையாக இது அமையப்பெற்று காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அவை இந்த தன்மைகளில் இருந்து இந்த சுண்ணக்கல் பாறைகள் மாயசின் காலத்தில் கடலின் கீழிருந்து மேலுய்த்தப்பட்டவையாக இருக்கின்றது உண்மையில் எங்களுக்கு தெரியும் இந்த பாறைகள் எவ்வாறு தொலைமைட்ட உருவாக்கப்பட்டிருக்கு நாட்டில் நாட்டில்ங்கிறது தெரியும் அவை இந்த அடிப்படையில் இலங்கையும் காணப்படும் சுண்ணாக்கல் பாறைகள் மேல் மண்ணால் பெரிதும் மூடப்பட்டிருக்கின்றது உண்மையில் மாணவர்கள் ஒன்று நாங்கள் இந்த இடத்துல சுண்ணக்கல் உருவாக்கம் வந்து யாழ்ப்பாண குடாநாட்டில் இருக்கின்றது இன்னொரு பக்கம் முருகைக்கற்பாறைகள் அகழ்வதின் காரணமாக உருவாக்கப்படுகின்றது இன்னொரு பக்கம் மத்திய மலைநாட்டில் இருக்கின்ற பனிங்குருவான கற்கள் அவை இதில் தோற்ற இடங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது வித்தியாசமான இடங்களில் தோன்றினாலும் நாங்கள் இங்கே படிக்கின்ற இலங்கையில் காணப்படுகின்ற பாறைகள் யாழ்ப்பாண அடது வடமேல் பகுதியில் புத்தலத்துக்கும் பரந்த முல்லைத்தூவுக்கு வடமேற்கு பகுதியில் அமையப்பெற்று காணப்படுகின்ற மேல்மண்ணால் மூடி காணப்படுகின்ற சுண்ணாம்பு பாறை இந்த பிளத்தோசின் கால வண்டல் படிவுகள் கொழும்பிலிருந்து முல்லைத்தீவு வரையில் உயரத்தாழ இருபது மைல் அகலத்தில் பிளத்தோசின் கால வண்டல் படை பறந்து இருக்கின்றது அவை அந்த இடங்களில் நாங்கள் அவதானிக்கலாம் இந்த தன்மைகளிலிருந்து நாங்கள் அண்மைக்கால வண்டல்கள் பொதுவாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இலங்கையின் கரையோரங்களில் இவற்றை காணலாம் பொதுவாக நாங்கள் எடுத்து போது புத்தளம் தொட்டு நீர் வரையில் பருத்தித்துறை தொட்டு முல்லைத்தீவு வரையில் நாங்கள் நிலாவளி தொட்டு திருக்கோ திருக்கோயில் வரையில் அண்மைக்கால படிவுகள் காணப்படுகின்றன ஆகவே வரைபடத்திலிருந்து நாங்கள் அவதானித்தாலும் இலங்கையில் புத்தளம் எங்களுக்கு நீர்கொழும்பு அடுத்த பருத்தி துறைக்கும் முல்லைத்தீவுக்கும் நிலாவளிக்கும் திருக்கோயிலுக்கும் அண்மைக்கால வண்டப்படிவுகளை நாங்கள் அதிகமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த தன்மைகளிலிருந்து நாங்கள் இளங்கட பாறைகள் என்ற விடயத்தை நாங்கள் அடுத்து பார்த்தோம் இப்போ இலங்கையில் கனிய வளங்கள் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் கனிய வளம் இந்த கனிய வளம் தான் ஒரு நாற்ற பொருளாதார நடவடிக்கைக்கும் கைத்தொழில் நடவடிக்கைக்கும் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்ற ஒரு அம்சம் இந்த கனிய வளம் இந்த கனிய வளம் எவ்வாறு இலங்கையில் அமைய பெற்று காணப்படுகின்றன இதை உருவாக்க காரணிகள் என்ன இந்த வகைகள் என்ன என்ற அடிப்படையான தன்மைகளில் இருந்து இந்த நிலையான இரசாயன சேர்க்கையினால் இன்றைக்கு உருவாக்கப்பட்ட திரவியங்கள் கனிய வளங்களாக இருக்கின்றது சாதனமாக நாங்கள் கனிய வளம் ஒன்று சொல்லக்கூடிய மாணவர்கள் அநேமான மாணவர்கள் இலங்கை பொறுத்தளவில் நீங்கள் திங் ஆச ஆலோசிக்கலாம் அல்லது நீங்கள் ரத்தின கற்கள் உருவாக்கப்படுகின்ற கணிய வளத்துக்கும் அல்லது இன்னொரு பிரதேசத்தில் நிகழ்கின்ற இணைய கணிய வளங்கள் என்று சொல்லப்படுகின்ற இடங்களுக்கும் நாங்கள் வித்தியாசமான வேறுபாடான தன்மைகளை அவதானித்து கொள்ளலாம் உலக ரீதியாக காணப்படுகின்ற கணிய வளங்களில் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குறதுக்கும் இலங்கையில் காணப்படுகின்ற கணிய வளங்களை இந்த இடத்துல நாங்கள் எடுத்து பார்க்கின்றது இடத்த தன்மையை நாங்கள் எடுத்து கற்றல் நடவடிக்கையில் நாங்கள் கூடுதலாக சிந்தித்தால் ஒரு இரசாயன சேர்க்கையில் இந்த கணியங்கள் எவ்வாறு திரட்டியடைந்திருக்கின்றது என்ற அடிப்படையான தன்மையில் பொருளாதார ரீதியாக பயன்பெறக்கூடிய படிவங்களாக இருக்கின்றது அவை தொண்ணூறு விதமான கணியங்கள் இன்றைக்கு சிலிக்கியனாக காணப்படுகின்றன இந்த கணியமானது மூன்று நிலைகளில் காணப்படுகின்றது ஒன்று கணியம் இது வந்து காரியம் இது ரத்தினம் சுண்ணாம்புக்கல் என்று சொல்லப்படுகின்ற கணியங்கள் காணப்படுகின்றன திரவ கணியம் காணப்படுகின்றது கணியம் மூன்றாவது வாயு கணியம் இயற்கை வாயு என்ற அடிப்படையான கணியங்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் இப்போ இலங்கையில் கணிப்பொருட்களை மூன்று வகையாக நாங்கள் வகைப்படுத்துகிறோம் ஒன்று எரிபொருள் கணியம் மாணவர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் உலக கணியம் அடுத்த உலகமல்லா கணியம் என்று நாங்கள் மூன்று வகையான கணியங்களை நாங்கள் இந்த இடத்துல இருந்து எடுத்து பார்க்கலாம் ஆகவே இந்த தன்மைகளிலிருந்து இந்த எரிபொருள் கணிய வளம் என்ற ஒரு அம்சத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்த சேற்று நிலங்கள் தாவரம் புதை உண்ட ஒக்கி உருவான வளங்களாக காணப்படுது உண்மையில் நிலக்கரி மிதையின் வாயு முற்றாத நிலக்கரி யுரோனியம் போன்ற கனிப்பொருட்கள் இவ்வகைக்குள் அடங்குகின்றன இருந்தாலும் இலங்கையின் எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய கனிய வளங்கள் குறைந்த அளவு காணப்படுகின்றன இப்போ எங்களுக்கு என்று சொல்லக்கூட அது இலங்கையில் நாங்கள் அகழ்ந்தெடுக்கலை ஆனால் பொதுவாக நிலக்கரி எங்கே கூடுதலான தாவரங்கள் நீண்டகால ரீதியில் மண்ணில் புதைவடைந்து சிதைவடைந்து அங்கு நீரும் களையும் தாக்கமடைந்து நீண்டகால ரீதியில் படிதல் செய்யப்பட்டது இந்த உக்களடைந்த நிலை தான் நிலக்கரியை தோற்றி வைத்திருக்கின்றது என்ன ஆனால் அவ்வாறான நிலைகளில் பாருங்கள் இப்போ இந்த மிதையின் வாயுவோ கூட பயன்மரங்கள் கூடுதலாக இருந்து மண்ணில் சிதைவடைந்து புதவியடைந்து அங்கே அந்த மிதையின்பாய்வு உற்பத்தி செய்யப்படும் அங்கே மட்டுமில்லை விவசாய நிலங்கள் கூட உற்பத்தி ஆகப்படுது அவள் இந்த நிலைகளில் இலங்கையை பொறுத்தளவில் நாங்கள் உலக நாடுகளில் இருக்கின்ற எரிபொருள் கணிய வள வளத்துக்கும் இலங்கையில் இருக்கின்ற எரிபொருள் கணியங்களுடன் ஒப்பிட்டு நாங்கள் பார்த்தால் இலங்கையில் எரிபொருளுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய கணிய வளங்கள் குறைந்த அளவில் காணப்படுகின்றன முற்றாத நிலக்கரி ஆரம்ப நிலையாக காணப்படுகின்ற குட்டைகள் சாய்வுகள் சதுப்பு நிலங்களுக்கு அண்மையில் கொடிகள் செடிகள் அரைகுறையாக ஊக்கி படிவதனால் உருவாகின்ற அடைகள் காணப்படுகின்றது இப்போ உதாரணமாக முத்தராஜா விலையில் சேற்று நிலம் இருக்கின்றது வட கொழும்பு பிரதேசம் கேர்த்தலாவை வண்டாரபல நுவரலி ஆகிய பிரதேசங்கள் வரையறுக்கப்பட்ட அளவில் காணலாம் இப்போ நீங்கள் தேர்த்தலாவையில் இப்போ ஒரு இருபது வருடத்துக்கு முந்தி அந்த நிலம் அப்படியோ பற்றினிக்கு இலங்கையில் இருக்கிற ஆய்வாளர்களால் ஓடினார்கள் ஆறு ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் புவியியலாளர்கள் அங்கே போய் பார்க்கன்ற போது என்ன நடந்துக்கி அந்த நிலத்திலிருந்து எரிஞ்சுக்கு அவை அங்கே பைன் மரங்கள் இருக்கின்றன அந்த முற்றாத அந்த பைன் மரங்கள் என்ன செய்யப்பட்ட நிலத்தில் புதையுண்டு அங்கே மிதையன் வாயுவை ஒளியிட்டிருக்கு அப்போ அங்கே அந்த மிதையன் வாயுவில் இன்னொரு நெருப்பு சம்பந்தப்பட்ட அல்லது ஏதாவது ஒரு வாயுவோட தொடர்ச்சி உண்டு ஏற்படுகின்ற போது அது எரியக்கூடிய தன்மையில் இருக்குது அப்போ இந்த மிதையன் வாயுவோட முற்றாத நிலக்கரிகளில் அம்சங்கள் எல்லாம் இந்த பிரதேசத்தில் முற்றாத நிலக்கரிகள் தோற்றங்களுக்கு அடிப்படைய அம்சமாக அமைப்பெற்று காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அவை இந்த அடிப்படையான தன்மைகள் இருந்து இந்த நைட் மொனசைட் என்று சொல்லப்படுகின்ற கதிரியக்க கணிப்பொருட்கள் வகையில் உள்ளடக்கப்படுகின்ற கணியங்கள் இருக்கின்றது இது அணுமின் சக்தி உற்பத்தியின் போது பயன்படுத்தப்படுகின்ற யுரோனியம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை தோரியம் முனசாய்ட் போன்ற சிதறளவு பரம்பி காணப்படுகின்ற பகுதிகள் காணப்படுகின்றன இந்த கனியம் இரத்தனூரி மாவட்டத்திலையும் மொனசைட் ஆன பகுதிகளிலையும் பல்வேறு கரையோர பிரதேசங்கள்லையும் பரம்பி காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அதை முனசாய்ட் காணப்படுகின்ற தன்மையும் வடிவத்தையும் இந்த படத்திலேருந்து நீங்கள் அவதானிக்கலாம் அதே மாதிரி இந்த கணியத்துக்கும் இந்த கணியத்துற வடிவத்தையும் தன்மையையும் நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அவை உலக கணியங்கள் இலங்கையில் காணப்படுகின்ற உலக கணியங்களாக இரும்பு இருக்கின்றது செம்பிருக்கின்றது அங்கு காணப்படுகின்ற மகனீசியம் நிக்கல் குரோமியம் சிலிக்கன் ஆகியன காணப்படுவதை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம் இங்கே இரும்பு இரும்பு படிவுகள் காணப்படுகின்றது சிறிது அளவில் இது எறத்தனமுறை காலி மாத்திரை மாவட்டங்களில் மலை வெற்றி ஆண்டிய பகுதிகளில் காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் இந்த மெக்மனைட் வகை இரும்பு தாதி இருக்கின்றது புத்தளத்தில் விலகதர சேர்வேல பகுதிகளில் காணப்படுவதை நாங்கள் அடுத்து அவதானிக்கலாம் பாருங்கள் செம்புட வடிவத்தை பாருங்கள்னா முல்லைத்தீவு நிலாவளி சேர்வல வரை உள்ள பிரதேசங்களில் காணப்படுவதை நாங்கள் அடுத்து அவதானிக்கலாம் ஆனால் நாங்கள் ஒரு நிலக்கரி படிவிருக்கின்ற அளவுக்கு இலங்கையில் இல்லை வில கத கதர முள் ஓயா பகுதிகளிலையும் சிறிதளவு பரம்பிரிப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் உலகம் அல்லாத கனிய வகைகள் பாறை மணல் பொதுவாக நாங்கள் எடுத்து பார்க்கணும் களி பரல் உப்பு இரத்தினக்கல் காரியம் மைக்காசுன்னக்கல் தொலமைட் போன்ற பல்வேறு விதமான கனியங்கள் நாங்கள் எடுத்து பார்க்கலாம் இரத்தினக்கல் இன்றைக்கி உயர்நில தொகுதியை உள்ளடக்கிய பாறை வளையத்தில் அதிகமாக பரம்பி காணப்படுகின்றது பொதுவாக வலாங்குட பெல் மடலில் குறிவிட்ட ரக்குவான இளையக்கூட பகுதிகளில் இன்றைக்கு அகழ்ந்தெடுக்கப்படுவதுடன் கழுகங்கை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது கதிர்காம எல்லாம் அண்டி காணப்படுகின்ற படிவு பகுதிகளில் இன்றைக்கு காணப்படுவதை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம் அவை இந்த அடிப்படையான தன்மையை இந்த பகுதியில் பகுதியிலிருந்து நாங்கள் எடுத்து பார்க்கலாம் இதில் வடிவங்களை பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான தன்மைகளில் வடிவத்தில் அமைய காணப்படுவது காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய எங்களுக்கு மிகவும் முக்கியமான கணியங்களில் அமைந்து காணப்படுகின்ற கணியங்களாக காணப்படுகின்றது ஆகவே ரத்தினக்கள் பட்டை ஆபரண கைத்தொழில் மீட்டலுக்கு மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது இந்த அம்சங்கள் இளங்கட கணிய வளத்தில் மிக மிக தன்மையை கொண்டு காணப்படுகின்றது அடுத்தது கணிய மணல் மிகப்பெரிய கணிய மணல் படிவுகள் புல்மோட்டையில் காணப்படுகின்றது எங்களுக்கு தெரியும் ஏனென்றால் மாணவர்கள் அவதானிக்க வேண்டும் எங்களுக்கு கிழக்கு பிரதேசத்தில் புல்மோட்டை இருக்கின்றது இப்போ இந்த கனிய திருக்கோயிலையும் படிதல் செய்யப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் அகழ்ந்தெடுக்கூடிய நடவடிக்கை அண்மை காலத்தில் இருக்கின்ற அரசு அதை பற்றி ஆலோசித்து வருகின்றது இருந்தாலும் புல்மோட்டை பிரதேசம்தான் இன்றைக்கு அதிகளவான கணியங்களை அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் அடுத்து அவதானிக்கலாம் இந்த ஹெல்மனைட் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இன்றைக்கி நாங்கள் காணப்படுகின்ற போன்ற வகைகள் இன்றைக்கு அதிகளவு அளவு காணப்படுகின்றன புல்மோட்டையில் காணப்படுகின்ற அல்லது கைக்காவில் காளி நாங்கள் காணப்படுகின்ற க கதிரைமலை மன்னாரில் காணப்படுகின்ற நிலாவளியில் காணப்படுகின்ற திருக்கோயில் பிரதேசங்கள் அம்பாறை கரையோர பகுதிகளில் இது பரம்பி காணப்படுகின்றன பாருங்கள் இதில் ஒவ்வொரு கணிய மன இருக்கின்றது இந்த ஒவ்வொரு கணிய மனங்களும் தாளமான நிலையில் அகந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு எங்களோட கைத்தொழில் நடவடிக்கைக்கு மிக முக்கியமான கணியங்களாக அகர்ந்தெடுக்கப்படுகின்ற இதில் மாணவர்கள் அவதானிக்க வேண்டும் இதில் நிறம் இதில் வடிவம் மினிமனுக்கின்ற தன்மைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான தன்மையில் அமைய பெற்று காணப்படுவதை நாங்கள் இந்த இதிலேருந்து எடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி காரியம் ஆரம்ப காலங்களிலிருந்து எங்களுக்கு இலங்கையில் அகர்ந்திருக்கப்படும் காரியத்தில் அன்றைக்கி எங்களுக்கு காவன்ற செறிவு தொண்ணூற்றொம்பது வீதமாக இருப்பதால் உயர் பொருளாதார பெருமதி உடையதாக இருக்கின்றது அவை பணிங்கி காரியம் சாதன காரியம் என இருவகையாக இது காணப்படுகின்றது உண்மையில் இலங்கையில் இருக்கிற மேல் மாகாணம் அடுத்தது வடமேல் மாகாணம் சப்ரமா மாகாணம் பகுதிகளில் இது பரந்து காணப்படுகின்றன வருடம் சராசரி உற்பத்தியில் எட்டாயிரம் தொடக்கம் பத்தாயிரம் மெட்ரிக் டோன் இது அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற தன்மையில் இருக்கின்றது இதர தன்மையை நீங்கள் இந்த வரைபடத்திலிருந்து மாணவர்கள் அவர் கொள்ளலாம் இந்த தன்மையை வைத்துக்கொண்டு இவ்வாறு உருவாக்கப்படுகின்றது காரிய சுரங்கங்கள் இருக்கின்றது உண்மையில் முந்நூறு மீட்டர் தொடக்கம் அறுநூறு மீட்டர் ஆலம்பரையில் தோண்டப்பட்ட அகல்கள் காணப்படுகின்றன காரிய சுரங்கம் போகல கேகாலை மாவட்டத்தில் இருக்கின்றது இது வந்து குன்னாள் மாவட்டம் உள்நாட்டில் குறைந்தளவோ இன்றைக்கு பயன்படுகின்ற தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது பெஞ்சில் மின்சார வயர்கள் இரும்புருக்கு மின்சார துருக்கைகள் வர்ணங்கள் தயாரிப்பில் இன்றைக்கி பயன்படுகின்ற அம்சமாக இருக்கின்றது காரிய ஏற்றுமதி நாடுகள் இன்றைக்கி ஜப்பான் அமெரிக்கா ஐக்கிய அமெரிக்கா ஜெர்மன் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இருக்கின்றது இன்றைக்கு காரிய சுரங்கங்கள் இவ்வாறு இருக்கின்றன இந்த காரிய சுரங்கங்கள் எவ்வளோ நிலையில் அமைய பெற்று ஆழத்தில் அமைய பெற்று காணப்படுவது என்பதை மாணவர்கள் அடுத்து அவதானிக்கலாம் உண்மையில் களி இது சாதனமாக கழிந்த நிலையை நாங்கள் திங்க் பண்ணுறபோது இன்றைக்கு கூடுதலாக சிறந்த களிப்படிவுகள் காணப்படுகின்ற பிரதேசங்களை நாங்கள் பார்க்கலாம் எங்களோட மட்பாண்ட கைத்தொழிற்சாலைக்கு ஏனே தேவைக்கு இன்றைக்கு களி மிக முக்கியமான அம்சமாக உங்களோட பிரதேசத்தில் கூட அமைப்பெற்று காணப்படலாம் இதில் ஒவ்வொரு வன்களி வெட்டி கூட வாஸ்கமுக பிரதேசங்களையும் இது சொந்தக்களியானது தென்மேற்கு ஆற்றங்கரை உரங்களையும் இடத்துக்கிடம் வேறுபட்ட நிலைகளில் பரம்பி காணப்படுகின்ற கழிவகைகள் காணப்படுகின்றன அதாவது இது எங்கூட கைத்தொழில் சாலை நடவடிக்கைக்கு பிங்கான் ஓடு சீமந்து கைத்தொழி சாலைக்கு பயன்படுத்தப்படுகின்றது வெண்களி மந்துக்களி ஒட்டுக்களி என்ற காணப்படுகின்றன அதே மாதிரி சுண்ணக்கல் உண்மையில் இன்றைக்கி அடைய சுண்ணக்கல்லானது கால்சியம் கார்பனேட்டு கால்சியம் ஆக்சைட் கொண்டு காணப்படுகின்ற அம்சமாக காணப்படுகின்றது சீமந்தி உற்பத்திக்கு பயன்படுகிறது அது மட்டுமில்லை யாழ்ப்பாண குடாநாட்டிலிருந்து தெற்காக புத்தா வரையில் மைசூன் அடைகள் சுண்ணாம்புக்கல் காணப்படுகின்றது அந்த சுண்ணாம்பு கல்லை வச்சு தான் நாங்கள் கூடுதலாக காங்கசந்துறையில் சீமந்து கைத்தொழிற்சாலையை உருவாக்குவதற்கு ஒரு மூலப்பொருள் அவசியம் இந்த அடிப்படையில் அந்த கைத்தொழிற்சாலை அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது இந்த பனிக்குருவான சுண்ணக்கல் மாணவர்களுக்கு சொன்ன பனிங்குருவான சுண்ணக்கல் எங்கே இருக்கின்றது ஒன்று மாத்தலையில் இருக்கின்றது அடுத்தது நாங்கள் திகனையில் பார்க்க வெளிமடையில் பார்க்கும் பதுர பிரதேசத்தில் பார்க்கும் சாதனமாக அண்மை காலத்தில் திகன பிரதேசத்தில் ஏற்பட்ட நில அதிர்வை நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள் அதுக்கு என்ன காரணம் என்ற நிலையில் ஆய்வாளர்கள் இன்றைக்கு சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த குருவான சுண்ணக்கல் அகல்வும் அதுக்கு ஒரு அதிர்வுக்கு ஒரு காரணம் என்ற ரீசன் சொல்லப்படுது அவன் இந்த பிரதேசத்தில் நீங்கள் திகன பிரதேசத்தில் கூடுதலான மகனீசியம் காபனேட்டை கொண்டு காணப்படுகின்ற இந்த தொலைமெட்ரிக் காணப்படுகின்ற பனிக்குருவான கல் காணப்படுகின்ற பிரதேசத்தை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் இலங்கையில் செலவைக்கல்லில் பதினாறு வீதம் தொடக்கம் இருபத்தி மூன்று வீதம் வரை மைனீசியம் காணப்படுகின்றது உண்மையில் வருடாந்தம் பதினாயிரம் டோன் க செலவைக்கால் உற்பத்தி செய்யப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் இந்த அடிப்படையில் கணிய வளங்களின் பயன்பாடும் இன்றைக்கி எங்களுக்கு சூழல் தாக்கங்களும் இது சூழல் தொழில்நுட்ப முறைகள் அந்த உற்பத்திகள் உக்திகள் கையாள்கின்ற முறைகள் உச்ச பயனை பெற முடியாத நிலைக்கு காணப்படுவதை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம் மூலப்பொருட்களாக ஏற்றுமதி செய்யப்படுகின்ற தன்மைகள் இன்றைக்கி முடிவு பொருட்களாக ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை காணப்படுகின்ற தன்மைகள் கணியங்கள் அகழ்வினால் பாரிய சூழ தாக்கங்கள் ஏற்படுகின்றன இதன் காரணமாக பல்வேறு இப்போ ரத்தின கல் போது ஏற்படுகின்ற தாக்கம் அதே மாதிரி கணியங்களை முறையற்ற விதத்தில் கையாளுகின்ற முறையால் ஏற்படுகின்ற தாக்கங்களை நாங்கள் இந்த இடத்திலிருந்து அவதானித்து கொள்ளலாம் ஆகவே கனி அகழ்வினால் தரைத்தோற்றத்தில் ஏற்படும் தாக்கங்கள் நாங்கள் எடுத்து பார்க்கலாம் கணியங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லல் நிலத்தோற்றத்தில் மாற்றம் ஏற்படுதல் இரத்தனங்கள் காரியம் கனிய மணல் போன்ற அம்சங்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் இந்த கனிய மணல் அகழ்வினால் கரையோரங்கள் பாதிக்கப்படுகின்றது ஆகவே கைவிடப்பட்ட சுரங்கங்கள் நீர் தேங்குவது இன்றைக்கு நீர்நிலைகள் நதி போக்குகளாக இன்றைக்கு மாறுகின்ற தன்மைகள் இன்றைக்கு வடிகால் அமைப்பில் ஏற்படும் தாக்கங்கள் மாணவர்கள் இந்த இடத்துல அவதானிக்க வேண்டும் குழிகள் மண் குன்றுகள் தோற்றம் பெறுதல் கரையோர அகழ்வினால் வடிகால் அமைப்பு பாதிக்கப்படுதல் நதிர அகலம் ஆழம் அதிகரிக்கப்படுதல் நதிர படிவுகள் அதிகமாகுதல் வெள்ளப்பெருக்கு ஏற்படுதல் நிலச்சரிவு ஏற்படுதல் நீரூற்றுக்கள் பற்றுதல் போன்ற அம்சங்களும் சூழல் சேர்களை இழிவாக்குவதற்குரிய அல்லது குறைப்பதற்கான தன்மையில் விழிவாக்கல் நடவடிக்கையை எவ்வாறு நாங்கள் மேற்கொள்ளலாம் என்பதை மாணவர்கள் அவதானித்து கொள்ள வேண்டும் உரிய அனுமதி பத்திரம் வழங்க வேண்டும் இதால் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்கலாம் சட்டபூர்வமற்ற உருவமற்ற அகழ்வுகளை இனங்கண்டு நிறுத்த வேண்டும் அகழ்வை செய்யப்படும் கணியங்கள் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் உண்மையில் காப்புறுதி சுகாதார நடைமுறைகளை ஏற்படுத்தி கொள்ளல் உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் பேந்தகு அபிவிருத்தினை நோக்கிச் செல்லல் இன்றைக்கு அடுத்த பகுதியாக நாங்கள் இந்த பாட அழகிலிருந்து எடுத்து நோக்கப்புறோம் பொதுவாக இலங்கையின் மண்பகைகள் இலங்கட வகைகள் எவ்வாறு அம்மைய பெற்று காணப்படுகின்றது என்ற அடிப்படையில் இலங்கட எங்கட எங்கள்ட கா காணப்படுகின்ற மூடி காணப்படுகின்ற ஒரு மெல்லிய படதான் மண் அந்த மண் இலங்கையின் பிரதான மண் வகைகளில் விருத்தினை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமான ஏதுவான ஒரு காரணியாக மண் காணப்படுகின்றது இலங்கையின் மண் வகையை ஆராய்ந்து கண்ட சிஆர் பானப்புக்கே இலங்கையின் காலநிலை வளையத்துக்கேற்ப இளங்காண்ட மண் வகைகளை பாகுபடுத்தியிருக்கின்றார் அந்த அளவீட்டின் பிரகாரம் இப்போ இலங்கையில் இருக்கின்ற ஈரவளையம் உலர் வளையம் பிரகாரம் உலர் வளையத்திலேயும் ஓரளவு உ உலர் இடை வளையத்திலேயும் பதினைஞ்சு மண்பகைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன ஆகவே ஈரவளையத்திலையும் ஓரளவு ஈர இடை வளையத்திலேயும் பன்னெண்டு மண்பகைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இவற்றை விட இலங்கையிலேயும் பரவலாக நான்கு வகையான நில அழகுகள் அலையாளம் காணப்பட்டிருக்கின்றது மொத்தமாக ஈரவளையம் உலர் வளையம் என்ற அடிப்படையில் இளங்கட மண்படத்தை மாணவர்கள் இந்த இடத்தில் அவதானிக்கலாம் பொதுவாக இங்கிருக்கின்ற கலர்களின் அடிப்படையை வைத்து கொண்டு என்ன வகையான மண்கள் இங்கே காணப்பட்டுகின்றன என்ற ஒரு அடிப்படையான அம்சத்தை நாங்கள் இங்கே தெளிவுபடுத்துக்கிறதுக்கு முந்தி இந்த கற்றல் விறுவற்றில் மாணவர்கள் மிகவும் முக்கியமாக அமைய உங்களோட ஆசிரியர் கைகேடுகளில் அல்லது பாட அழகுகளில் இந்த இருக்கின்ற எல்லா வகையான மண்களையும் கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் எடுக்க முடியாது பிரதான ஈர ஈரவளையத்தையும் உலர் வளையத்திலையும் திரை செய்யப்பட்ட பிரதான வகையை மட்டும்தான் உங்களோட பாட அழகத்திலிருந்து கற்பிக்க வேண்டியிருக்கின்றது இந்த இடத்துல மாணவர்கள் தெளிவை பெற்றிருக்க வேண்டும் இந்த ஈரவலயத்துக்குரிய நாலு வகையான மண் வகையை நாங்கள் இங்கே எடுத்து பார்க்க போகிறோம் ஒன்று செங்கபில இராட்சோல் மண் அதே மாதிரி மஞ்சள் இரட்சோல் மண் சதுப்பு மற்றும் அரை நில மண் செம்பூரா மண் அடுத்தது அதுக்கூடிய உப வகைகள் என்ற மண்ணை நாங்கள் எடுத்து பார்க்க போகின்றோம் அவை இந்த இருந்து இந்த மின்சாய்வான மலைப்பகுதிகளில் நாங்கள் எடுத்து அவதானிக்கின்ற போது பூரண வழி அம்சத்துக்கேற்ப ஏற்ப அல்லது வடிகால் அம்சத்துக்கேற்ப இந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற மலை சார்ந்த பகுதிகளில் சோப்பு மஞ்சள் நிறத்தை கொண்டு அடர்த்தியான திரவத்தை கொண்டும் காணப்படுகின்ற மண்ணாக இது காணப்படுகின்றன தேயிலை தென்னை ரப்பர் பெருந்தோட்ட பயிற்சியை பயிரிவிடுவதற்கு இந்த மண்கள் சிறந்ததாக இருக்கின்றது இந்த கபில நிற செங்கபில நிற மண்ணை நாங்கள் எடுத்து பார்த்தால் இதை ஈரக்களிமண் என்று நாங்கள் சொல்லலாம் இந்த கண்டிமேட்டு நிலத்தில் மத்திய மலைநாட்டை சூழ்ந்த நிவரேலியா கல்கத்தரை மாவன் போன்ற பகுதிகளில் இந்த மண் மண்படைகள் அமையப்பெற்று காணப்படுவதை நாங்கள் அடுத்து அவதானிக்கலாம் ஆகவே இந்த வகையான மண்களை இந்த செங்கபில் நிற மண்களில் இளமைப்பை கொன்ற அமிலத்தன்மை சரிவு கொண்ட மண்ணாக இது காணப்படுகின்றது மண்ணின் பெருந்தோட்ட பயிருக்கு தேயிலை ரப்பர் போன்றவற்றுடன் வேறு பயிர் பகைகளும் வளரக்கூடிய ஒரு சாத்தியம் இந்த மண்ணில் இருக்கின்றது இதன் காரணமாக தான் அந்த பிரதேசத்தில் வளர்கின்ற தேயிலை பயிற்சியைக்கு சிறந்த மண்ணாக இது காணப்படுவதே நாங்கள் எடுத்து பார்க்கலாம் இந்த செங்கவியில் இந்த ராச்சோலி மண் என்று சொல்லப்படுகின்ற மண்ணை நாங்கள் இந்த படத்திலிருந்து மாணவர்கள் அவதானித்து கொள்ள வேண்டும் இதர வடிவங்கள் நிறங்கள் எவ்வாறு காணப்படுகின்றது இந்த சரு சதுப்பு மற்றும் அரை சதுப்பு நில மண்கள் இன்றைக்கு நாங்கள் எடுத்து பார்க்கின்ற முப்பது சென்டிமீட்டர் உக்கள் படையொன்றின் கொண்டிருக்கின்றது சிறந்த நீர்த்தன்மையிலிருந்து குறைந்த நீர்த்தன்மை வரை வேறுபடுகின்றது இந்த நீர்நிலைகளை அண்டிய பகுதிகளிலேயும் ஆற்று படுக்கைகளையும் காணப்படுகின்ற நிலையில் இது காணப்படும் இது உண்மையில் காய்கறி உற்பத்தி நெல் உற்பத்திக்கும் பயன்படுகின்ற ஒரு மண்ணாக இது அமைப்பெற்று காணப்படுவதை நாங்கள் எடுத்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த தன்மையில் உலர் வளையத்துக்குரிய மண் வகையில் இந்த முக்கியமாக இந்த ஐந்து வகையான மண்ணையும் இந்த இருந்து நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம் ஆகவே இதில் செங்கபில நிறமண் காரமற்ற கபில நிறமண் அடுத்தது நாங்கள் செம்மஞ்சல் ரட்சோல் மண் அடுத்தது சோல் மண் உருமாற்றம் பெறாத கபில நிற ரோம் மண் என்ற வகையில் இந்த ஐந்து வகையை நாங்கள் எடுத்து நோக்கலாம் இது ஒவ்வொன்றாக நாங்கள் மாணவர்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் இது செங்கவில நிற மண் இது பொதுவாக மலைவழ்ச்சி குறைவாக உள்ள இலங்கையின் உலர் பிரதேசங்களில் இது பரமை காணப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் மலைவழ்ச்சி குறைந்த வவனியா அண்டாபுரம் அதே மாதிரி புலனர்வு அம்பாந்தோட்ட மணரகலை மட்டக்களப்போ மாவட்டங்களை உள்ளடக்கிய பிரதேசங்களில் இலங்கையில் இது அமைய காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் இந்நுண்ணிய இளமைப்பினையும் இதில் மிக மிதமான அமிலத்தன்மையை உடையதாக இது இந்த மண் காணப்படுகின்றது இது ஈரமாக இருக்கின்ற போது இலகிய ஒட்டுகின்ற தன்மை இருக்கின்றது காய்ந்திருக்கும் போது இது எறிக் கடினமாகின்றது இதில் கொஞ்சம் மழபட்டால் பிசு பிசுக்கின்ற தன்மையோடு இருக்கின்ற இருக்கும் இங்கு சேன பைச்சேகை மேற்கொள்ளப்படுகின்ற பகுதியில் அதிகமாக மேற்கொள்ளப்படுகின்ற மண்ணாக இது இருக்கின்றது அடுத்த மண்ணை நீங்கள் அவதானிக்கின்ற போது இது செம்மஞ்சள் மண்ணாக காணப்படுகின்ற மண் இது கூடுதலாக புத்தளம் வடகீழ் பகுதியில் முல்லைத்தீவு தென் கிழக்கு பகுதிகளிலையும் காணப்படுகின்றது இம்மண்ணானது பொதுவாக ஆறு மீட்டர் ஆழத்தில் காணப்படுகின்ற தன்மையே கொன்ற அமைப்பை நன்கு நீர் வடிந்து செல்லக்கூடிய தன்மையும் கொண்டு காணப்படுவதால் இந்த பிரதேசத்தில் ஏனைய இந்த மண் அல்லது குழாய் கிணறுகள் மூலம் நீர்ப்பாசனம் பெறக்கூடிய தரைக்கில் நீர் வளத்தினையும் இது கொண்டிருக்கின்றது நீர்ப்பாசனத்தில் இடம்பெறுகின்ற ஓ உணவு தானியங்கள் பயிற்சியைக்கு இந்த பிரதேசத்தில் செய்யப்படுகின்ற மண் மிக முக்கியமான அம்சமாக காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அவை இந்த மண்களில் செம்மஞ்சள் ராற்றோல் மண்ட வகைகள் எவ்வாறு காணப்படுகின்றது என்ற நிலையில் மாணவர்கள் இந்த இடத்துல நீங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும் சாதாரணமாக செய்முறை ரீதியாக நீங்கள் இந்த மண்ணை எடுத்து பார்த்தால் கூட நீங்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற மண்ணுக்கும் அல்லது நீங்கள் இன்னொரு பிரதேசத்தில் இருக்கிற மண்ணையும் எளிமையான பரிசோதனையை ஊடாக அந்த மண்ணை நாங்கள் உலர்வளைய மண் ஈர ஈர ஒவ்வொரு பிரதேசத்தில் இருக்கின்ற மண்ட நிலைமைப்பு மண்ட விட்டம் மண்ணில் இருக்கின்ற பல்வேறு விதமான அம்சங்களை நாங்கள் தெளிவாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த அடிப்படையில் கல்சியமற்ற கபில நிற மண் இது பரண்ட பிரதேச மலைச்சரிவுகளில் கிழக்கு தானில பகுதிகளில் கல்சியமற்ற மற்ற நிற மண் காணப்படுகின்றன இது மட்டக்களப்பு புலனின் கிழக்கு பகுதியில் அன்றாபுரம் வட அதாவது வடக்கு குன்னால் முனரகலை போன்ற பகுதிகளில் இது காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அவை மண்ணாவது செங்கவில நிற மண்ணுடன் இணைந்து காணப்படுகின்ற மண்ணாக இது காணப்படுகின்றது இந்த மண்ணில் இன்றைக்கு மேற்கொள்ளப்படுகின்ற பயிற்சியின் நடவடிக்கைகள் இன்றைக்கு மண்ணானது கூடிய நீர்ப்பாசனங்கள் கொண்டு காணப்படுகின்ற தன்மைகள் இன்றைக்கு உறவு என்பன காணப்படுகின்றன இந்த முதிர்ச்சி அடையாத கபில மண் இன்றைக்கி முதிராத கபில் நிற மண்ணானது மலைநாட்டில் கண்டி மாத்தலையும் மாமநிலை போன்ற பிரதேசங்களில் காணப்படுகின்றது ஈரவலை பகுதிகளையும் உலர்வலை ப பகுதிகளையும் அம்பரை மேற்கு எல்லையிலையும் மதிலையும் வடகிழக்கு எல்லை போன்ற பகுதிகளையும் இது காணப்படுகின்றது அதிக ஆழமற்ற பூரண உட்பட்ட மண்ணாக இது காணப்படுகின்றது அதே மாதிரி இது வந்து செங்குத்தான தேய்ந்த சாய்வுகள் முதல் என்று நிலத்தோற்றங்கள் வரையில் இம்மண்ணானது காடுகள் வளர்வதற்கு ஏற்றதாக நீர்ப்பாசன வசதியுடன் காய்கறி நடவடிக்கைக்கும் அன்புமாக காணப்படுகின்றது இதன் கருமான் இன்றைக்கு உண்மையில் கரும் பருத்தி மண் என்றும் நாங்கள் அழைக்கலாம் இதையே சி படைகளை கொன்ற இம்மண் வி படைகளையும் அதிகமாக காணப்படுகின்றது இந்த மண்ணானது முருகன் மாத்தரை போன்ற பகுதிகளில் பருத்தி பயிற்சியைக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான மண்ணாக காணப்படுகின்றது அவை ஈர உலர் வளையத்துக்குரிய மண் வகைகளில் வண்டல் மண் இது நாங்கள் ரோட்சல் மண் நீரோட்டம் குறைந்த பகுதியில் உள்ள மண்கள் என்று பிரிக்கலாம் அவை வண்டல் மண்ணும் இன்றைக்கு எங்களுக்கு நதிகளால் காவி கொள்ளப்பட்ட நதி படுக்கைக்கு உள்ள காணப்படுகின்ற மண்களாக இன்றைக்கு காணப்படுகின்றது இன்றைக்கு மண்ட இளைமைப்புக்கள் இன்றைய தன்மைகள் நிறம் ஒவ்வொரு நிறங்களில் காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அவை இந்த மென்மையான இளையமைப்பை கொண்ட மண் உவ உணவு பயிற்சிக்கு ஏற்றதாக காணப்படுகின்றது இதே மாதிரி தான் மண்டல் மண்களும் வித்தியாசமான தன்மையை கொண்டு காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் ஆகிய இந்த நிலைகளில் கடற்கரையோர நிலங்கள் கரையோர சமவெளிகள் குன்றுகள் போன்றவற்றில் இந்த மண்கள் அமையப்பெற்று காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அண்மை காலத்தில் கொண்டு வரப்பட்ட படிவுகள் ஏனைய பிஹெச் வருமானங்கள் அமில நிலைமை கார நிலைமைகள் வரையில் தென்னை மு முந்திரிய நடவடிக்கை ஏற்றதாக இது காணப்படுகின்றது அவை ஈரத்தன்மை குறைந்த ஒழுங்கற்ற நிற கலவையை கொண்டு காணப்படுகின்ற வீப்படையில் காணப்படுகின்ற மண்கள் அடையாளம் காணப்படுகின்றது ஒட்டுகுண்ட தன்மை கொண்டு காணப்படுகின்றன இது ஈரவளைய உலர்வலைய பிரதேசங்களின் நெல் உற்பத்தி கூடிய மண்ணாக இது காணப்படுகின்றது இது தொடர்லை நிலத்தின் கீழ்ப்பகுதியில் காணப்படுகின்றது இந்த படத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் வித்தியாசமான இளங்கட மண்ணமைப்புக்கள் தன்மைகள் வேறுபட்டு காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அப்போ இந்த இன்றைக்கு மட்பாதுகாப்பு முறைமைகள் ஒரு சாய்வான நிலப்பகுதி சமையற கோட்டு முறைகளில் அமைத்து கொள்ளலாம் சாய்வுகளை தழுவிய ஒழுங்கான வடிகால் அமைத்து ஏற்படுத்தி கொள்ளலாம் கல்வியலை அமைத்து மண்ணெருப்பை தடுத்தல் இன்றைக்கி மலைவீழ்ச்சி ஏற்படும் மண்ணெருப்பை தடுத்து சிறிய புற்களை வளர்த்தல் ஆகவே இன்றைக்கு ஆழமான வேர்களுடைய பயிர்களை சாய்வின் விளிம்புகளில் நாட்டுதல் இதுவரையில் நாங்கள் எடுத்து பார்த்த விடயம் என்னென்றால் நாங்கள் மட்பாதுகாப்பு முறைகளை ஒரு மலைநாட்டில் இருக்கின்ற மட்பாப்பு முறைக்கும் சாதாரணமாக அஞ்சமொழி பிரதேசத்தில் இருக்கின்ற முறைக்கும் தாழ்வான சமவெளி பிரதேசங்கள் இருக்கின்ற முறைக்கும் அடையில் வேறுபாடு இருக்கின்றது அங்கு எவ்வாறு பயிர்களை நாட வேண்டும் படிமுறையை எவ்வாறு உருவாக்கி கொள்ளணும் சாய்வுகளை எவ்வாறு ஏற்ற விதமான மண்ணை அரித்து செல்லாத நிலையில் மண்ட கனியங்களை பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய திட்டங்களை இவ்வாறு மேற்கொள்ளலாம் என்ற நிலையில் மேற்கொள்ளப்படுகின்ற மட் பாதுகாப்பு திட்டங்களோடு நாங்கள் எடுத்து பார்க்கலாம் ஆகவே இதுவரையில் மாணவர்கள் இலங்கை சம சம்பந்தமான விடயத்தை நாங்கள் முழுமையாக தேர்ச்சி கற்றல் பெறுபவர்கள் என்ற அடிப்படையான தன்மைகள் இருந்து இலங்கையில் இருக்கின்ற தரைத்தோற்றம் இலங்கையில் இருக்கின்ற பௌதி அம்சம் இலங்கையில் இருக்கின்ற கனி கனிய வளங்களின் தோற்றம் வகைகள் இன்றைக்கு மண்டை உருவாக்கம் முன் மண் உருவாக்க காரணிகள் மண் எந்த பிரதேசத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும் மண் முகாமைத்து திட்டங்கள் போன்ற விடயங்களை இன்றைக்கு கற்றல் நடவடிக்கைகளில் இருந்து விரிவாக நாங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தோம் அவை இந்த அடிப்படையில் மாணவர்கள் சிறந்த அறிவை பெற்றிருப்பீர்கள் என்று நினைத்து இதுவரையில் கற்ற விடயங்களை மீட்டு பயன்பெற வேண்டும் என்று நினைத்து விடைபெறுகின்றேன் வணக்கம்